ஹாய் ஜான்சி, கால் பாத வெடிப்பை எப்படி குணப்படுத்துவது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலில் வெடிப்பு வந்துருச்சுன்னா ரொம்பவே வலிக்கும், சாரி மாட்டி மாட்டி இழுக்கும், சில டைமு ரத்தம் கூட வந்துடும். அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரெண்டு அருமையான தீர்வு இருக்கு, ஒன்று நான்வெஜ், இன்னொன்று வெஜ். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள்லேயே வலி குணமாயிரும், ரெண்டு நாள்லேயே கால் பாத வெடிப்பு மறைஞ்சிரும், ஒரு வாரத்தில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆயிரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆட்டுக்கறி வாங்கும்போது விட்டத்து மூளை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பகுதியை தருவாங்க. அல்லது கழுத்துக்கறியில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், நம்ம அதில் இருந்து கூட ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கழுத்துக்கறி, இங்கே பாருங்க, இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதுக்குள்ள இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஸ்பைனல் கார்டு, பிரெயினுக்கு போற அந்த நரம்பு. மனுஷனுக்கு எப்படி இருக்கோ அதே போலதான் ஆட்டுக்கும் இருக்கும். இந்த ஸ்பைனல் கார்டு வந்து கிட்டத்தட்ட ஆட்டு மூளைக்கு சமம். இதை வந்து எடுத்துக்கோங்க தனியா, இப்படி உருவி எடுத்தா வந்துடும். யூஸ்வலா சமைக்கும் போது நம்ம இதை போட மாட்டோம், இதை எடுத்துட்டு தான் சமைப்போம். சோ இதை உருவி எடுத்துக்கோங்க. இப்ப இதை வச்சு எப்படி கால் பாத வெடிப்பை குணப்படுத்துறதுன்னு சொல்றேன். தனியா கூட நீங்க மட்டன் வாங்கும் போது கறிக்கடைக்காரர்கிட்ட கேட்டா இந்த மாதிரி ஒரு டியூப் தருவாங்க, ஒரே ஒரு சின்ன டியூப் இருந்தா உங்களுக்கு போதும். என் கால் பாதத்துல வெடிப்பு இல்ல, பட் எப்படி அப்ளை பண்றதுன்னு டெமோ மட்டும் நான் இப்ப காட்டுறேன். இந்த விட்டத்து மூளைய கையில எடுத்துக்கோங்க. எடுத்து நசுக்குனீங்கன்னா உள்ள பிசு பிசுன்னு அப்படியே இருக்கும். இது அப்படியே கையில நசுக்கி நம்ம அப்படியே மேல பூச வேண்டியதுதான். அதே போல விரல் நடுவுல உங்களுக்கு சேத்து புண்ணு மாதிரி இருந்ததுன்னா நீங்க அங்கேயும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணி ஒரு 1 hour துணி எதுவுமே படாத மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா ஒரே நாள்லயே உங்களுக்கு நல்ல குணம் கிடைக்கும், வலியெல்லாம் மறைஞ்சிரும். 2 days வரைக்கும் இந்த விட்டத்து மூலையை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் திரும்பவும் வாங்கணும். இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், தினமும் 2 times செஞ்சீங்கன்னா ஒரு வாரத்திலேயே கம்ப்ளீட்டா கால் வெடிப்பு குணமாயிரும், அவ்வளோ சீக்கிரம் திரும்பவும் வராது. இது வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதாவது நம்ம ஃப்ளோர்ல வந்து நடக்கும்போது சிலருக்கு அலர்ஜி ஆகும், காரணையில அலர்ஜி ஆகும் சிலருக்கு, சிலருக்கு டைல்ஸ் அல்லது மார்பிள்ஸ் அலர்ஜி ஆகும், அதனாலதான் பெரும்பாலும் வருது. அந்த மாதிரி இருந்தா நீங்க செப்பல் ஒன்னு வீட்டுக்குன்னே தனியா வச்சுட்டு செப்பல் போட்டு வீட்டுக்குள்ள நடந்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு இந்த பாத வெடிப்பு வரவே வராது. அதே போல அதிகமா தண்ணியில நிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா பாத வெடிப்பு வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி இதை ட்ரை பண்ணி கோகனட் ஆயில் தடவிட்டீங்கன்னா திரும்பவும் வெடிப்பு எப்பவுமே வராது. இது வந்து நான்வெஜ் மெத்தடு. அடுத்தது வெஜ் மெத்தட் என்னன்னு சொல்றேன். இது வந்து சைவக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சிவப்பு குக்கில் தைலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சித்த மருத்துவ கடைகள்ல கிடைக்கும். அது ஒரு தைலம் மாதிரி இருக்கும், இப்ப என்ன விலைன்னு தெரியல. அதை வாங்கி கால் பாதத்துல வெடிப்பு இருக்கிற இடத்துல எப்படி நான் ஸ்பைனல் கார்டு அப்ளை பண்ண சொன்னனோ அதே போலவே அப்ளை பண்ணணும். டெய்லி 2 times அப்ளை பண்ணணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அல்லது டெய்லியும் கூட அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கால் வெடிப்பு மறைஞ்சிரும். இது வந்து ஒரு சித்தா மெடிசின், சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே பண்ணாது, அதனால யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சிவப்பு குக்கில் தைலம் அப்படின்னு கேளுங்க, தருவாங்க. ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும், ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். நம்ம மட்டன் வாங்கும் போது ஒரு பீஸ் கழுத்துக்கறி கேட்டு வாங்கினோம்னா அதுலயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், பியூர் வெஜ் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க, இதுவும் நல்லா கேட்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.